ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி வந்து அந்த காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுவோம், இந்த காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது எல்லா காலிஃப்ளவரையும் இதில் போட்டுருவோம். தண்ணியில் எல்லாமே முழுகிற மாதிரி இருக்கணும். அது இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு வடி எடுத்து இதில் வடிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தண்ணி ஏதாவது இருந்தாலும் வந்துடும். நான் ஏற்கனவே தண்ணியில் நல்லா அலசிட்டு தான் நான் இந்த சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். அதனால் நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவருக்கு முதல் நம்ம வந்து பிணையறதுக்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, இடியாப்ப மாவுலாம் இருக்குமே, அந்த மாவே போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் தூள் 1 பிஞ்ச் அளவுக்கு போடுவோம். உங்களுக்கு எவ்வளோ காலிஃப்ளவர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ்லேயும் நம்ம வந்து காரம்லாம் சேர்ப்போம். அதனால உங்களுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரம் மசால் பொடி 1 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்குவோம். போட்டுட்டு எல்லாம் பிரட்டிட்டு இதையும் நல்லா பிரட்டிக்கலாம். உங்களுக்கு கலர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்ல எண்ணெய் வந்து நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா தான் நமக்கு சில்லி வந்து நமக்கு நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா பிரட்டி வச்சிட்டோம். நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கரகரன்னு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம், கோபி மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நம்ம 1 டம்ளர் அரிசி, அதாவது 1/4 கிலோ அரிசி எடுத்து நான் ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு அதில் 2 டிராப் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு 1 விசில் வச்சு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணி நான் எடுத்து வச்சேன். நமக்கு ஊசி ஊசியாக நமக்கு அரிசி பாருங்கள், சாதம் பாருங்கள், பாஸ்மதி ரைஸு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சாதம் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த ரைஸ் தாளிக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் 1 பீஸ் அளவுக்கு நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பட்டர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, வெறும் ஆயில் போட்டு மட்டும் செய்யலாம். நான் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே 1 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு இதை தனியாக ஒரு சட்டியில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கலக்கிக்கலாம். 1/4 கிலோ அரிசிக்கு நான் 2 முட்டை போட்டிருக்கேன். இதில் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பெப்பர் பொடி போட்டுக்கிறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே இந்த ரைஸ் நம்ம வந்து வேக வைக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், முட்டைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 கொடமிளகாயை நான் விதையெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இதுலேயே முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் பெப்பர் உப்பு எல்லாமே போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா பொரியல் மாதிரி செஞ்சுக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரைஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். பாருங்கள், ரெட் சில்லி சாஸ் வந்து நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். சோயா சாஸும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம்.
தக்காளி சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். எல்லாமே நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த முட்டை நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போடுவோம். இப்போ முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் நீங்கள் முட்டையை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு பதில் நீங்கள் காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம் கூட. இந்த மாதிரி சில்லி நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, காலிஃப்ளவர் சில்லி, அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒன்றா பிரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். பசங்கள்லாம் கொஞ்சம் கூட வைக்காமல் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. சில்லி கோபி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.